ஆடைகளின் வண்ண வடிவமைப்பாளர் ஸ்ரீ காயத்ரி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க. இங்குள்ள அனைவருக்கும் வணக்கம். பொங்கலை ரொம்ப மகிழ்ச்சியா கொண்டாடி இருப்பீங்க, புது துணி போட்டிருப்பீங்க, புது பொருள்கள் வாங்கிருப்பீங்க, வீட்டுக்கு பொருளா வாங்கி குவிச்சிருப்பீங்க. யார் வாங்கி கொடுத்தாங்க? ஆண்கள் தானே? யார் வாங்கி கொடுத்தாங்க? கணவன்மார்கள், அப்பாக்கள் தானே? அது ஒண்ணு சொல்றாங்க இல்லையே. அப்ப பொருளாதாரம் இல்ல, எங்க பெண்களுக்கு பேச போனீங்களோ நினைச்சேன். ஐயா சொல்றேங்க, ஐயா சொல்றேங்க, சொல்றேன். பொருளாதாரம் அப்ப யாருனால நிக்குது? ஆண்கள் மால்தான். கடின உழைப்பாளிகள் யாரு? ஆண்கள் தான். அதுல ஒண்ணு சந்தேகமே இல்லைங்கய்யா. நீங்க லட்ச லட்சமா சம்பாரிச்சு கொண்டு வந்து கொடுத்தாலும் பொறுப்பான பெண் இல்லைன்னா நீங்க நிம்மதியா இருக்க முடியாது. அதனால நான் பெண்ணுதான் பொறுப்பான தாங்க ஐயா பேச வரேன். பொருளாதாரம் என்னமோ ஆண்கள் கையில தான் இருக்கு, ஆனா குடும்ப பொறுப்பு என்னமோ பொண்ணு கையிலாங்க இருக்கு. குடும்பத்தினுடைய பொறுப்புகளை மிகவும் பொறுப்பாக கவனிப்பார்கள் என்ற விஷயத்துல பெண்கள் தான். நீங்க என்னதான் ராஜதானி எக்ஸ்பிரஸ்ல ஜம்முன்னு ஏறி உட்கார்ந்தாலும் தண்டவாளையில ஊர் போய் சேர முடியாதுங்க. அந்த மாதிரி நீங்க என்னதான் பொறுப்பான பொம்பளை இல்ல வீட்டுல அப்படின்னா நீங்க குடும்பத்தை நிம்மதியா நடத்த முடியாதுங்க. நீங்க வாங்கி போடுற பொருள் எல்லாம் எங்களுக்கு சந்தோஷம் தான், அதுல ஒண்ணும் சந்தேகம் இல்லையா. ஆனா நீங்க நிம்மதியா தோணும்னா வீட்டுல பொறுப்பான பொண்ணு வேணுங்க ஐயா. அதனால நீங்க பொண்ணுக்குதான் தீர்ப்பு சொல்லுவீங்கன்னு நம்புறேன். வீட்டுல பொறுப்பான பொண்ணா இருந்தா தீர்ப்பு கண்டிப்பா சொல்லுங்க. அவங்க வீட்டுல ஒரு பொறுப்பான பெண் இருக்கு, அவங்க பொள்ளகுட்டிய பாத்துக்குவாங்கங்கிற நம்பிக்கையில தான் ஐயாவே இவ்வளவு மணி நேரம் உட்காந்துருக்காரு. பாத்துக்க மிகவும் சிறப்பாக பேசி அவங்களுக்கு அனைத்து பாருங்க, தீர்ப்பு கொடுக்குறாங்க. ஐயா சொன்னாரு பீரோ திறந்தா துணிமணி கட்டுக்கிட்டு கொட்டுங்க கொட்டுதுங்கிறாரு. சத்தியமா சொல்றேன், என் பீரோ திறந்தா தண்ணி கொட்டும். நிறைய துணி வச்சிருக்கேன் நான் இல்லையெல்லாம் சொல்ல. ஆனா அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த துணின்னு சொன்னது என்னதாங்க ஐயா, வேற யாரும் இல்லைங்க. அந்த அக்கா சொன்னது 10 வருஷத்துக்கு முன்னாடியே பீரோ நம்பி போச்சா? அப்பாடி ஐயா பெரிய நல்ல மனசு எங்க இருக்காரு? இந்த ஆள் பொறுப்பு இல்லைங்க, நான் வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறேங்க அப்படின்னு எந்த பொண்ணும் போக மாட்டாங்க. நான் தான் பொறுப்பு இல்ல, இந்த குடும்பத்தை நாம பொறுப்பெடுத்து நம்ம குழந்தைங்க போறோம் அப்படிங்கறத வேற என்ன போய் சொல்லுங்க. இளம் வயதுல கல்யாணமான தம்பதிகள்ல ஒரு பெண் இறந்துட்டா அப்படின்னா அந்த அந்த ஆண்னால அந்த குடும்பத்தை நடத்த முடியாது. அப்ப வேற ஒரு பொண்ணை திருமணம் செய்து கொள்வார். இன்னொரு திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு உடனே முடிவெடுக்க மாட்டாங்க. கண்டிப்பா எத்தனை குழந்தையா இருந்தாலும் அவங்க மொத்த பொறுப்பையும் ஏத்துக்கிட்டு அந்த குடும்பத்தையும் குழந்தையும் நல்லா பெற்று வளர்த்தி பெரியவராக்குவாங்க. சோ ஆணுக்கு பெண் துணை கண்டிப்பாக தேவை, பெண்ணுக்கும் ஆண் துணை கண்டிப்பாக தேவை. பொருளாதார ரீதியா ஆண் சப்போர்ட் பண்றாப்ல, ஆனா குடும்ப பொறுப்பெண்ணுமோ பெண் கையில தாங்க இருக்கு. நான் ஆண்களை விட்டு கொடுக்க மாட்டேன், ஆனா குடும்ப பொறுப்பெண்ணுமோ பெண்கள் கையில தாங்க இருக்கு. ஒரு பம்பர் பிரைஸ் வந்து 10 லட்சம் அடிக்கிறோம் நம்ம, ஓகேங்களா? உங்களுக்கு பாதி எங்களுக்கு பாதி வச்சுப்போம். நீங்க என்ன சொல்லுவீங்க? எம்மா கார் வாங்கலாம், சோஃபா வாங்கலாம், ஏசி வாங்கலாம். எனக்கு ஒரு சின்ன கமல் வாங்கித்தாங்க, நாங்க என்ன கேட்கறது ஆடம்பரம் தான். நீங்க சொல்லுவீங்க, நீங்க கேட்கறது ஆடம்பரம் தான் நாங்க சொல்லுவோம். ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, 10
வருஷம் கழிச்சு நீங்க வாங்குற சோஃபா வேஸ்ட், ஏசி வேஸ்ட், கால் பாதி ரேட்டிங் தான் போகுது. ஆனா 10 வருஷம் கழிச்சு நான் பல மரம் ஆகுது இல்லைங்களா? அப்ப நல்லா குறிச்சுக்கணும் சரிங்களா. இவங்க பிரசனுக்கு எப்ப துணிமணி எப்ப இதெல்லாம் எடுக்கிறாங்கன்னா கல்யாணம் புதுசுல எடுக்கிறாங்க அவ்வளவுதான் சரியா. அதுக்கப்புறம் எப்பவுமே அவங்களுக்கு எடுக்கிறது இல்லை அப்படிங்கறது அவங்களே தெளிவா சொல்றாங்க. அது ஏத்துதான் ஆகணும். நீங்க சொல்லுங்க, கொரோனா வந்தது எத்தனை பேர் கஷ்டப்பட்டீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அந்த கொரோனா வந்த 2 வருஷத்துல குடும்பத்தை கரெக்டா பட்ஜெட்டுக்குள்ள கொண்டு போனது யாரு? பெண் தானே. நீங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. அரிசி மூட்டையில 5000 பருப்பு மூட்டையில 10000 ஜெபிச்சு வச்சு எப்படி ஜெபிச்சு வச்சோம் அப்படியே உல்டாவா மாத்தி சொல்றேன் பாத்தீங்களா. ஒரு கஷ்டம் தூக்கி கொடுத்தல குடும்பத்துக்காக உங்களுக்கு கொரோனா டைம்ல பயன்பட்டது. நகை ஏக்கரமே உட்டியாரம் வேணும் தங்கம் வேணும்னு அந்த நகையெல்லாம் போட்டு தானே கையா இன்னைக்கு நீங்க தொழில் பண்றீங்க. அந்த நகையெல்லாம் போட்டு தானே கையா உங்க கடன் அணைக்கிறீங்க. இப்பசப்பா கல்யாணத்துக்கு முன்னாடி கார் வாங்கிட்டு செத்துனா நீங்க வேற கார் வாங்கினாதான் உங்க அப்பா மூடு பொண்ணு தருங்கிறாங்க. நீங்க இருக்கிறீங்களா? குடும்ப பொறுப்பை ஏத்துக்கிட்டு மாமியாருக்கு என்ன வேணும், மாமனாருக்கு என்ன மாத்திரை கொடுக்கணும், கணவனுக்கு என்ன பிடிக்கும், குழந்தைங்களுக்கு என்ன தேவை அத்தனையும் கத்துக்கிட்டு பொறுப்புணர்வோட என் குடும்பத்தை நடத்தணும் நான் ஏத்துக்கிறேன். எத்தனை கணவன்மார்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ உடனே எனக்கு பொறுப்பு வந்துருச்சுன்னு கல்யாணத்துக்கு அப்புறம் மாறி இருக்காங்க. ஆனா அத்தனை டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸும் கல்யாணத்துக்கு அப்புறம் பொறுப்பை ஏற்றுக்கிற கடமைக்கு வந்துடுறாங்க ஐயா. அது உண்மைதான். ரொம்ப நன்றி ஐயா. புடவைக்கு மட்டும் நீங்க வண்ணம் போடல, பெண்களினுடைய வாழ்க்கைக்கே வண்ணம் போட்டீங்க. பட்டிமன்றம் முடியறவர்களும் பாப்பேன்னு கண்டிப்பா உட்கார்ந்து இருக்காங்க. இந்த இதுக்காக பாராட்டி திடீர்னு நம்ம பொட்டுசாமி அம்மா கடவுள் முன்னாடி வந்துடுறாங்க. வந்துட்டு ஐயா அவங்களுக்கு எல்லாம் என்ன வர வேணும் கேளுங்க அப்படிங்க. நீங்க புது கொண்டாட்டி வேணும் கூட கேப்பீங்க, அப்புறம் என்ன கேப்பீங்க? கொண்டாட்டியே எதிர நீங்க திட்டமிட்டு சதி பண்ணிட்டாங்க. எங்க இந்த பிள்ளை நல்லா பேசுதே, ஐயா மனசு மாறி பொண்ணுக்கு கொடுத்துருவாரோ அப்படின்னு பயந்து போய் இந்த வேலையை பண்ணிட்டாங்க. என்ன பண்றது, வண்ணம் திட்டுகின்ற காயத்ரி அம்மா அவர்கள் தங்களுடைய வாதத்தை வலுவாக வைத்துக் கொண்டிருக்கிறது போல எங்கே சென்று முடிய போகிறது பாருங்க. நம்ம கடவுள் வேற வெயிட்டிங்ல இருக்கிறான்னு வரத்தை கேட்டுருவோம் நாம. இப்ப நீங்க என்ன வரம் கேப்பீங்க? சொந்த சொத்து வேணும், இடம் வேணும், வீடு வேணும், ஏகப்பட்ட வரம் கேட்பாங்க. நிம்மதி வேணும், சந்தோஷம் வேணும், நிம்மதியான தூக்கம் வேணும், எல்லாமே எல்லாரும் நல்லா இருக்கணும், இந்த மாதிரி நிறைய வேண்டுதல் கேப்பீங்க. ஆனா ஒரு குடும்ப பெண் என்ன வேண்டு மாதிரிங்களா? எனக்கு 4 நாள் லீவ் வேணும் எங்க வீட்டு பொறுப்புல இருந்து அப்படின்னு கேப்பா. நீங்க மூக்குத்தி அம்மன் படம் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். அந்த பொண்ணு என்ன கேக்குறா? எனக்கு 2 நாள் லீவ் வேணும், தைல வாசம் இல்லாம நான் நிம்மதியா தூங்கணுங்கிறா. அப்ப குடும்ப பொறுப்புங்கிறது ஒரு பெண்ணோட தலையில எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத நீங்க இதுல இருந்தே புரிஞ்சுக்குவீங்க ஐயா. கேப்ப
சிரமம் இல்லாம நாலு நாங்க ஈஸியா கேட்டுக்கலாம் வேண்டாம்னா சொல்லுவோம் வாங்கிதான் வச்சுக்குவோம் அப்ப கூட எங்க வீட்டுக்காரர் சிரமம் கொடுக்க கூடாதுன்னு கடவுள்கிட்ட வேணுங்கதான் கேட்டு வாங்கிக்கோங்க ஒரு குடும்ப கட்டமைப்பு நம்ம ஊர்ல எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஆண் பெண்ணை சார்ந்தவனாகவும் பெண் ஆணை சார்ந்தவங்களாகவும் தான் கண்டிப்பா இருக்குதுங்க கண்டிப்பா ஆணுக்கு பெண் தேவை பெண்ணுக்கு ஆண் தேவை நான் இல்லைன்னு கூறலைங்க கண்டிப்பா வேணும் நீங்க ஒரு பெண் இல்லாம உங்களோட வாழ்க்கையை நீங்க நடத்த முடியாது கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா அப்படிங்கிற ஒரு பெண் வேணும் கல்யாணத்துக்கு அப்புறம் மனைவிங்கிற ஒரு பெண் வேணும் இந்த அம்மா வரம் கொடுத்த மாதிரி ஒரு நாலு நாள் லீவு கிடைச்சு அம்மாவும் எங்கேயாச்சும் ஊருக்கு போயிடணும் மனைவியும் ஊருக்கு போயிடணும் அக்கா தங்கச்சி யாரும் இருக்க கூடாது அப்பதாங்க ஏன் உங்களுக்கு பெண்களோட அருமை தெரியும் அதுவரை சொர்க்கம் நாலு நாள் தெரியுங்க அஞ்சாவது நாள் கடை சாப்பாடு வயிற்று பரட்டுங்க அப்புறம் அம்மா இருந்தா பரவாயில்ல கொண்டாட்டி இருந்தா பரவாயில்ல இடிச்சாலும் நாலு வாய் சோறு ஓடுவா இப்ப யாரும் இல்லாம கஷ்டப்படுறேன்னு நினைப்பீங்க இப்ப ஏதோ ஒரு சண்டை நடக்குது உங்க வீட்டுல அப்படின்னா ஆண் தோச்சுட்டு அம்மா வீட்டுல போய் சாப்பிட்டுக்கலாம் ஒரு வாய்ப்பு இருக்கு ஆனா பெண் என்ன தெரியுமா பண்ணுவா சரி சண்டை போட்டுட்டு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சரி என் புள்ள இருக்கா என் பையன் இருக்கா என் முன்னாடி ஹஸ்பண்ட் இருக்காரு அவரு நான் மறுபடி தேடி இங்கதானே வரோன்னு சமைச்சு போடுவா அப்படின்னு அடுத்த வேலையை பார்க்க போயிருவா சமைக்கிறதுக்கு அப்ப கூட சண்டை போட்டா ஆண் வீட்டை விட்டு வெளியே போவாரு ஆனா பெண் கண்ணை தொடச்சிட்டு ஓகே அடுத்த வேலையை பார்க்கலாம் நம்ம குடும்பம் இருக்கு அவங்களை நம்ம பார்த்துதான் ஆகணும்னு சொல்லி பொறுப்பேற்றுட்டு வீட்டு சமையல் கடைக்கு போவாங்க இதுலயே தெரியலீங்களா என்ன நடக்கும் இப்ப ஆண்கள் சிறந்தவர்னு சொல்றீங்களா இல்ல பெண்கள் சிறந்தவர்னு சொல்ல வரீங்களா ஐயா கண்டிப்பா பெண்கள் தாங்க ஐயா ஆண் பொருளாதாரம் தான் பெண் பொறுப்பு தான் அதுல சந்தேகமே இல்லைங்க ஐயா அக்கா சொன்னாங்க அழ தெரியாதவன் ஆண் அப்படின்னு அழ தெரிந்தவள் பெண் தாங்க ஆனா ஆழ தெரிந்தவளும் பெண் தான் அதனால குடும்ப பொறுப்புன்னு பாத்தீங்கன்னா பெண் தான் சிறந்தவர் அப்படின்னு ஐயாவே தீர்ப்பளிப்பாருங்கிற நம்பிக்கையோட என் உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் என்னடா எதிரணியில அந்த போர் போட்டுட்டு இருக்கிறாங்களே இந்த அணியில அணியினுடைய பேச்சு ஒன்னும் வலுவா வரமாட்டேங்குதேன்னு கொஞ்சம் தேடிட்டு இருந்தேன் அது சௌமியா பேசுனதுக்கு அப்புறம் இந்த அணியில இருந்து பேசுவாங்களா மாட்டாங்களான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் வந்து கலக்கினாங்க பாருங்க கலர் காம்பினேஷனோட நம்ம டிசைனர் ஷா காயத்ரி மேடம் அவர்கள் சிறப்பான பேச்சை வெளிப்படுத்தி விட்டார் நிச்சயம் கணவருடன் பத்திரமாக வீடு செல்வார் என்று நினைக்கின்றேன்